நம்ம ட்ரேடிங் புக் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் டே பை டேயாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இனி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நாளைக்கு ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்டு ஐசிஐசிஐ பேங்க். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஒரு ஏற்றத்தோடு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஏற்றத்தோடு முடிஞ்சது, மார்க்கெட் டவுன் ஆச்சு, ஏற்றத்தோடு முடிஞ்சது. அந்த ஏற்றம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய கம்பெனியோடைய ரிசல்ட், ஓகே, அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸ், செப்டம்பர், ஓகே, ஆகஸ்ட், ஜூலை, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அதாவது ஃபஸ்ட்டு வந்து Q1 போனால் ஏப்ரல், மே, ஜூன், ஓகே, Q2 வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 3 மந்த்ஸோட ரிசல்ட், அந்த குவார்டரோட ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய கம்பெனி ரிசல்ட் வந்துருக்கு, அப்கமிங் நிறைய ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த ஃப்ரைடே வந்து நிறைய கம்பெனி வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுனால மார்க்கெட் மேலே ஏறிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் மேலே ஏறி இருக்கும், நீ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தோன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிது. கடைசியில் வந்து மார்க்கெட் வந்து 11,642 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்து நாளைக்கு ரெண்டு கம்பெனி மெயினாக ப்ளே பண்ண போது உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஐசிஐசிஐ பேங்க். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே Nifty 50 ஸ்டாக்ஸ். இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே ஏறிச்சுன்னா மார்க்கெட் பீக்கில் போகும், மார்க்கெட் ஏறும். ரெண்டு ஸ்டாக்குமே டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெட் ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4,251 கோடி ரூபா அவங்க இதாக இருக்குது. அப்போ நெட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவும் வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, ரூரல் லோன்ஸ், அதுமாதிரி ஆட்டோ லோன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ காரு, இப்போ ஆட்டோ சேல்ஸ்லாம் வந்துருக்கு. ஓகே, கொஞ்சம் நல்லபடியாக இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து இப்போ, அதாவது என்னென்னா COVID-19 சுச்சுவேஷனுக்கு இந்த டைத்தில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோருமே அவங்களோட ஓன் வெஹிக்கிள் வந்து வாங்குகிறாங்க. சைனாவில் இப்படி தான் நடந்தது, இந்தியாவில் இப்படி தான் நடக்க போகுது. அந்த ரொம்ப நினைப்படாமல் ஆட்டோ சேல்ஸ் வந்து சேல்ஸ் ஆகலை இல்லையா போன குவார்ட்டர்லாம். ஸோ இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ், அதாவது தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு, ஃபெஸ்டிவல் ஆஃபர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஓன் வெஹிக்கிள் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஆட்டோ லோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ப்ரொஃபஷனலும் அதே மாதிரி நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதுவும் வந்து, அதாவது போன தடவை விட இந்த தடவை வந்து 3.57% இருக்குது ஜூன் குவார்ட்டரை விட. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய Q2 ப்ராஃபிட் வந்து 15% வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு செக்மெண்ட் மட்டும் கிடையாது, இதில் நிறைய செக்மெண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஆயில் கேஸ், ரெஃபினரி, ரீட்டெயில் பிஸ்னஸ், ஜியோ பிஸ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து நல்லா இருக்குது, ஜியோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஜியோவுடைய ரெவன்யூ நல்லா இருக்குது. பட் ஆயில் அந்த ரெஃபினரி பார்க்கும் போது வந்து கொஞ்சம் அது வந்து டவுன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவ்வளோ தூரம் இல்லை. ஸோ பொதுவாக அந்த அவ்வளோ தூரம் எதிர்பார்த்த ப்ராஃபிட் இல்லை ஆயில் அண்டு கேஸ் அண்ட் ரெஃபினரி கெமிக்கல்ஸ் அந்த ரிலேட்டட் திங்ஸ். ஜியோ மட்டும் ரெவன்யூ நல்லா வந்திருக்குன்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, ஜியோ ரிப்போர்ட் மட்டும்தான் நல்லா இருக்குது. ஸோ ஜியோ கிட்டத்தட்ட 185% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஜியோ மூலயமா. பட் ஓவரால் அதோட மெயின் கோர் பார்த்தீங்கன்னா இதுதான், கெமிக்கல் தான், ரெஃபினரி தான், ரிலையன்ஸ்னாலே ரெஃபினரி தான், ஸோ ஆயில் ரெஃபினரி கேஸ் தான். இப்போ அதுக்கு தான் வந்து அவங்க வந்து இன்னொரு பக்கம் போயிட்டுருக்காங்க, டிஜிட்டல் சைடு. ஸோ அதுக்காக நிறைய டிஜிட்டல் சைட் ப்ளஸ் ரீட்டெயில் பிஸ்னஸ் இப்போ வந்து ஃபியூச்சர் ரீட்டெயில் கம்பெனி வாங்குற காரணமே அது தான்.
அதனால தான் வந்து அமேசான், கூகுள் அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஜியோ மேலே இன்வெஸ்ட் பண்ண காரணம் அந்த ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ டாட்டாவும் இவங்களுடைய காம்படிட்டர்ஸ். டாட்டாவோட வந்து வால்மார்ட் டைப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, பட் இன்னும் வந்து எக்ஸாக்ட் நியூஸ் இனியும் வரல. ஸோ அதனால தான் ரிலையன்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ ஆயில் கன்சம்ஷன் ஃபியூச்சரில் வந்து குறையும், ஏன்னா வந்து எலக்ட்ரிக் கார் வந்து வரப்போகுது, அதனால் ஆயில் கன்சம்ஷன் குறையும்னதான் அவங்க இந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த பிஸ்னஸுக்கு வந்து ஜம்ப் ஆகிறாங்க. அதனால தான் அவங்க ஜியோ ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ரிலையன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போதோ அப்படி ரியாக்ட் பண்ணப்படும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நாளைக்கு மேபி டவுனாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. அந்த இன்னொன்று வேறு குளோபல் கியூஸ் வர, அது யூஎஸ் எலெக்ஷன் வர வருது. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறோம், லாஸ்ட் டைம் வந்து அந்த ஜென்ரல் மீட்டிங் நடக்கும்போது வந்து சவுதி அரேபியாவோட ஒரு பெரிய கம்பி, ஒரு பெரிய ஒரு ஆயில் கம்பெனி அராம்கோன்ஸ், ஸோ அவங்க டீல் வந்து சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, பட் வந்து எதிர்பார்த்த போது இல்லை, மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆச்சு, நாளைக்கு மார்க்கெட் டவுன் ஆகலாம். பட் ஐசிஐசி பேங்க் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, ஸோ அது வந்து நிஃப்டி மேபி லீட் பண்ணலாம், மேலே இழுத்து போகலாம். ரிலையன்ஸும் அதோட சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். ஸோ அந்த டைத்தில் வந்து ரிலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிஃப்டியில். ரிலையன்ஸ் டவுன் ஆச்சுன்னா ஐசிஐசி பேங்க் மேலே போச்சு அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒரு நம்மளோட ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஸ்டேஜ் தான் போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நாளைக்கு லோவில் பை பண்ணுங்கள், அதான் நல்ல விஷயம். நான் ஹையில் வந்து பை பண்ண வேணாம், லோவில் பை பண்ணுங்கள் நாளைக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலுக்கு போயிடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலுக்கு நம்ம லென்ஸ் அந்த ஐசிஐசி பேங்கோட ரிசல்ட் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம், மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா. இப்போ 11,642 இருக்குது. ஓகே, நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இப்போ கடைசியாக வந்து 593 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, 593 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஏன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் ஃப்ரைடே வந்து டவுன். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு கம்பெனி நாளைக்கு கேப் டவுன் ஆதா கேப் அப் ஆதான்னு சொல்லிட்டு நல்லா பேஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவோம். இப்போது வந்து இதோட இம்மிடியட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,567 இம்மிடியட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து 11,750 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். ஓகே, சப்போர்ட் வந்து 11,570 அதுதான் வந்து சப்போர்ட். சப்போஸ் இந்த 11,570 பிரேக் பண்ணிச்சின்னா மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா இதோட அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னா, நான் அடுத்த தேர்ட் லெவல் வந்து 11,422 தேர்ட் லெவல். அதுக்கு முன்னாடி ஒரு லெவல் நமக்கு வந்து தெரியும், 11,535 தான் காமிக்குது, 11,535. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11,422. ஸோ அதிகபட்சமாக வந்து 11,422 வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 11,567, ரெண்டாவது சப்போர்ட் வந்து 11,532 500 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 11,422 அது ஸ்ட்ராங் சப்போர்ட், 11,422. ரெசிஸ்டன்ஸ் போகும்போது 11,750 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,875. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆக போகுது. இன்னொன்று, யூஎஸ் எலெக்ஷன் வேறு வருது, 3ஆம் தேதி நடக்க போகுது. நிறைய பேர் வந்து யூஎஸ் எலெக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வாலடிலிட்டி இருக்கும், மேபி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். மார்க்கெட் எதுவரை அப்படி இறங்கிச்சுன்னா 11,275 அந்த ரேஞ்சுக்கு வரும், அதையும் உடச்சிச்சுன்னா 11,000 போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குங்கிற விஷயத்தை. ரிலையன்ஸ் கண்டிப்பாக இறங்கிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 12:30 யூரோப்பியன் மார்க்கெட் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மேபி, அதாவது என்ன, இப்போ இன்ஃபி டிசிஎஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா வந்தது, பட் இருந்தாலுமே அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு, ஏன்னா வந்து அது ஓவர் பாட் ஜோனில் இருந்தது இன்ஃபி டிசிஎஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து லைட்டாக ஒரு கேப் டவுன் ஆனோடனே எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு ஐசிஐசி பேங்க் அதான் நடக்க போகுது, ரிசல்ட் நல்லா வந்துருன்னு சொல்லி கேப் டவுன் ஆகும்,
நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே இறங்கிடும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் கீழே இறங்கணும். ஸோ ரெண்டும் சேர்த்து நிஃப்டியும் வந்து கீழே இறக்கி விட்ருவாங்க. அதனால தான் சொல்கிறேன் லோவில் பை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் ஏன்னா வந்து ஐசிஐசி பேங்கோட ரெஃப்ளெக்ட் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் எதுவும் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோடக் மஹிந்திரா பேங்க், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், அப்புறம் ஆக்சிஸ் பேங்க். இந்த நாலு பேங்க் வச்சு தான் எனது பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகும். நாளைக்கு சப்போஸ் ஐசிஐசி பேங்க் வந்து கேப் அப் ஆகாதுன்னா வச்சு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அந்த மார்க்கெட் கிளியர் இங்கே டவுன் வரும். அதனால் வந்து லோவில் பை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதோட இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இமிடியேட் சப்போர்ட் இமிடியேட் சப்போர்ட் வந்து 23,000 இந்த லெவல் வரும். 23,250 அதுதான் அதோட சப்போர்ட். 23,250 அதுக்கப்புறம் 23,100 இதுதான் ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 24,250 வந்து பிரேக் பண்ணாச்சா ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கும். நாளைக்கு ஐசிஐசி பேங்க் லீட் பண்ணோன்னா 24,100 அந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கி வரும். அதனால் வந்து லோவில் பை பண்ணுங்கள். எங்கே நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னா 23,500 அந்த லெவல் இருந்துச்சுன்னா நீங்கள் லோவில் இருந்து பை பண்ணலாம். ஓகே, 23,500 கொஞ்சம் மார்க்கெட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஐசிஐசி பேங்க் லீட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எல்லா மார்க்கெட்டும் எல்லா பேங்க்கும் வந்து பாசிட்டிவ் ஆகும். அதனால் வந்து நம்ம அதனால தான் சொல்கிறோம் லோவில் பை பண்ணுங்கள். 23,500 அதாவது சப்போர்ட், இமீடியட் சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். 23,500 இமீடியட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,250. இதை பேஸ் பண்ணி ட்ரைட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நிஃப்டி எப்படி போதோ அதே மாதிரி நீங்கள் ட்ரைட் பண்ணுங்கள். நிஃப்டி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க நாளைக்கு, ஏன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஐசிஐசி பேங்க் நிஃப்டி 50 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரிலையன்ஸ் அண்ட் ஐசிஐசி பேங்கோட டீட்டெயில் குவார்ட்டர்லி ரிசல்ட் பற்றி நம்ம போக போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. இது வந்து நெட் சேல்ஸ் வந்து போனதோட விட இந்த இடம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்டன்ஸும் அதிகமாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அதுவும் அதிகம்தான். அதர் இன்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிபிடிடி அதுவும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் அதுவும் அதிகமாக இருக்குது. அதே பிறகு வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ்க்கு முன்னாடி வந்து போன தடவை விட இந்த இடம் கம்மியாக தான் இருப்பாங்க. போன தடவை 8,805 கோடி ரூபா இருந்தது. இந்த தடவை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸே வந்து 4,800 கோடி ரூபா தான் இருக்குது. டேக்ஸ் வந்து போன தடவை இந்த தடவை டேக்ஸ் ஜாஸ்தி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து போன தடவை 9,753 கோடி ரூபா வந்தது. இந்த தடவை 6,500 கோடி தான் இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? கடைசியில் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது அவர் தான். அப்புறம் வந்து அப்புறம் மார்ஜின் பார்க்கும்போது வந்து அதாவது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து கம்மியாக இருக்குது. போன தடவை 19.33 வந்து இப்போ 10.69 தான் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்கும். ஓகே, இப்போ ஐசிஐசி பேங்க் பார்க்கலாம். ஐசிஐசி பேங்கோட டோட்டல் இன்கம் வந்து போன தடவை இந்த தடவை டோட்டல் இன்கம் கம்மியாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட் வந்து கம்மியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் கடைசியாக வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் அந்த இது கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டேக்ஸ் வந்து போன தடவை இந்த தடவை டேக்ஸ் அதிகமாக தான் போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து போன தடவை 2,600 கோடி ரூபா, இந்த தடவை 4,250 கோடி ரூபா. எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள், போன தடவை 13.05, இப்போ பார்த்தீங்கன்னா 21.67. ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பாசிட்டிவாக இருக்குது, பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நெகட்டிவாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் லோவில் பை பண்ணுங்கள் நாளைக்கு. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.